சேரர்கள்ங்கிறவங்க பார்த்தீங்கன்னா சோழர்களை விட பாண்டியர்களை விட ஒரு காலத்தில் மிகப்பெரிய வலிமையான யானை படையை வச்சுருந்தவங்க. அவங்க வணிகத்தில் யவனர்களோட வணிகம் செஞ்சவர்கள், முதன் முதல்ல போய் இமயத்தில் போய் கொடி பொதிச்சவங்க, இது எல்லாமே சேரர்களுக்கு தான் உண்டு. கொடைத்தன்மை அப்படின்னு பேசும்போது ஒரு பெரிய மலை மேலே அழைச்சிட்டு போய் அப்படியே சுற்றி அந்த புலவரை பார்க்க விடுறான். அவர் பார்க்குறாரு, கண்ணுக்கு எதுவும் தூரம் தெரியுது, அவ்வளோ உங்களுக்கு தான். பெரும்புலவர் கபிலருக்கு செல்வக்கடும்போ வாழியாதன் கொடுக்குறாரு. தமிழுக்காக சண்டை போட்டவன், வட இந்தியா வரைக்கும் சண்டை போட்டு போனவனும் ஃபஸ்ட்டு சேரன் தான். அப்போ குட்டுவன் வழி, செங்குட்டுவன் அந்த குட்டுவன் வழி ஒன்று, இந்த பக்கம் வந்து புறையன் வழி, இவங்க வந்து கொங்கு நாட்டு சேரர்கள். ரெண்டு பேருமே வந்து தாயத்தார் தான், பங்காளிகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அவங்களுடைய வரலாறு எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய சமயம் எப்படி இருந்துச்சு, ஏன்னா நம்ம சிலப்பதிகாரத்தை பட்ட கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு சமணமோ இல்லை புத்தமோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் அதில் இருக்கும். ஸோ அதனால் சேரர்கள் வந்து அவங்களுடைய காலகட்டத்தில் எந்த மதம் இருந்துச்சு. பஞ்ச பாண்டியருங்கிறத பஞ்ச பாண்டவர்னு எழுதிட்டாங்க, கௌரியருங்கிறத கௌரவர்னு எழுதிட்டாங்க, இதனால வந்த குழப்பம். தமிழ் வரலாறு தான் வந்து மகாபாரதம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கருத்து. உம்பர்காட்டில் வந்து முதியர் அப்படிங்கிற ஒரு இனம் வந்து ரொம்ப பெரும்பான்மையான இனம், அவங்களுக்கும் பாண்டியர்களுக்கும் ஒத்து வராது, அடிக்கடி சண்டை வரும். ஸோ அவங்களுக்காக இவர் போய் சண்டை எடுத்துட்டு அந்த உம்பர்காட்டை வந்து வென்றுறாரு. இப்போ எவ்வளோ பெரிய யானைப்படையை வச்சுருந்து அவர் ஜெயிக்க முடியும். முதன் முதல்ல கடல் போர் நடத்தி வெற்றி கொண்டவன் சேரன் செங்குட்டு வந்தான். கடல் போர் அப்படின்னு சொன்னால யாரும் சொல்லுவாங்கன்னா ராஜேந்திர சோழனை தான் வந்து. அது ரொம்ப பின்னாடி, இது நம்ம சொல்கிறது வந்து முற்காலம். கடல்லேருந்து போய் வீரர்களை இறங்கி அங்கே போய் சண்டை போடுறதில்ல, கடல்லையே நடுக்கடல்லையே சண்டை. புலவர் பாடும்போது தானை மன்னர் யார் உளரோ நின் முன்னும் இல்லை அப்படின்னு பாடுறாரு. இப்போ இதுக்கு முன்னாடி அவனுக்கு யாருமே கடலில் சண்டை போட்டவங்க கிடையாது, நீ தான் முதல் ஆள், அதனால் அவனுக்கு கடல் பிறக்கோட்டி செங்குட்டுன்னே பேர். உதயநிதி ஸ்டாலின் நடித்துள்ள கழக தலைவன் வருகிற நவம்பர் 18 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தமிழ்நாடெங்கும் சத்யா, உங்கள் வீடெங்கும் சத்யா. சார் வணக்கம். சார், நம்ம சுவடுகள் நிகழ்ச்சியில் வந்து சோழர்களை பற்றி பார்த்தோம், அதுக்கப்புறமா பாண்டியர்களை பற்றி பார்த்தோம். மூவேந்தர்கள் அப்படின்னு சொன்னாலே அதில் வந்து அடுத்ததாக வரக்கூடியவங்க யாராக இருக்காங்க அப்படின்னா சேரர்கள் அப்படிங்கிறதான் அந்த இதில் வரும். ஸோ அதனால் இந்த சேரர், ஏன்னா சோழர்களை பற்றி நம்ம பார்க்குறப்போ சோழர்களுக்கும் பாண்டியர்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு பங்காளி சண்டை அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ அதன் மூலமாக நம்ம சோழர்களை பற்றி படிக்கிறப்போ பாண்டியர்களுடைய வரலாறை தெரிஞ்சு கொள்ளாமல் நம்ம வந்து போயிட முடியாது. ஆனால் இந்த சேரர்கள் அப்படின்னு இருக்கிறப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட சில பேரோட பேர் மட்டும் தான் நமக்கு வந்து தெரியுது, இளங்கோவடிகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சில பேரோட பெயர்கள் மட்டும்தான் நமக்கு வந்து தெரியக்கூடிய வகையில் இருக்குது. முதல்ல இந்த சேரர்கள் அப்படிங்கிறவங்க யார், அவங்களே ரெண்டு விதமான சேரர்கள் இருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி முதல்ல சொல்லுங்கள். இப்போ நம்ம மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்லும்போது சேரன், சோழன், பாண்டியன், பாண்டியர்கள் தான் பழமையானவர்களாக இருந்தால் கூட முதல்ல குறிக்கிறது வந்து நம்ம சேரர்களை தான் குறிக்கிறோம் இல்லையா. அதனால் சேரர்களுங்கிறவங்க பார்த்திங்கன்னா சோழர்களை விட பாண்டியர்களை விட ஒரு காலத்தில் மிகப்பெரிய வலிமையான யானைப்படையை வச்சுருந்தவங்க. அவங்க அது மாதிரி வந்து வணிகத்தில் யவனர்களோட வணிகம் செஞ்சவர்கள், முதன் முதல்ல போய் இமயத்தில் போய் கொடி பொதிச்சவங்க, இது எல்லாமே சேரர்களுக்கு தான் உண்டு. அதாவது மிகப்பெரிய வீரம், விவேகம், தமிழ் மேலே அதிக அளவுக்கு அதிகமான ஈடுபாடு, தமிழுக்காக சண்டை போட்டது, நெஞ்சையெல்லாம் சிலப்பதிகாரம்னு சொல்லிட்டு இளங்கோவடிகள் படைத்தது, தொல்காப்பியத்துக்கு பிறகு மிகப்பெரிய இலக்கண நூலாக நம்ம சொல்லக்கூடிய புறப்பொருள் வெண்பாமாலை எழுதினது, சேரர்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. பிற்காலங்களில் வந்து அது இப்போ இன்றைக்கி கேரளாவாயிடுச்சு, அதனால் அங்கே தமிழ் அழிஞ்சு போச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இவங்க இரண்டு பேரை விட, அதாவது சொல்லுவாங்கள கொடைத்தன்மைன்னா அதுதான் கொடைத்தன்மை, அவனுக்கு நிகராக எதுவுமே பேச முடியாது. மானம், அதாவது கொடைத்தன்மை அப்படின்னு பேசும்போது ஒரு பெரிய மலை மேலே அழைச்சிட்டு போய் அப்படியே சுற்றி அந்த புலவரை பார்க்க விடுறான். அவர் பார்க்குறாரு, கண்ணுக்கு எதுவும் தூரம் தெரியுது, அவ்வளோ உங்களுக்கு தான். அப்போ தமிழ் மேலே அவர் எவ்வளவுக்கு மரியாதை இருக்கும், எவ்வளவு இந்த ஈடு புலவருக்கு கொடுத்துருக்கு, புலவருக்கு, கபிலருக்கு, பெரும்புலவர் கபிலருக்கு செல்வக்கடுங்கோ வாழியாதன் கொடுக்குறாரு அவர். அதே போல் வந்து போரில் வந்து சண்டை போடும்போது நெஞ்சில் அந்த அம்பு வந்து முதுகொழியாக போயிடுது. ஆக்சுவலாக இது வந்து வீரத்தழும்பு தான், இருந்தாலும் முதுகில் புண்பட்டுடுச்சு இல்லை, அதனால் வடக்கிருந்து உயிர் நீத்தவன் சிறைப்படுறான். போரில் வந்து வீரனுக்கு வெற்றி தோல்வி எல்லாமே சகஜம்தான். போரில் வந்து சிறைப்படும்போது காவலாளிகிட்ட தண்ணி கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான், ஜெயிலில் தானே இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலட்சியம் காட்டும்போது மானம் அழிந்து வீர மக்கள் வாழ மாட்டார்கள்னு சொல்லிட்டு அப்படி இறந்து போனவன் சேரன். அப்போ சேரர்கள் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாரை விட அந்த வரலாறு மிகப்பெரிய வரலாறு. என்ன ஒன்று, இன்றைக்கி அது கேரளாவை போனதுனால நம்ம அந்த வரலாறுகளை பற்றி பெருசாக, அதாவது அந்த தடயங்கள் வந்து நம்ம அந்த அளவுக்கு புதுப்பிக்க முடியாமல் போயிடுச்சு. இருந்தாலும் ரெண்டு கால் வழி இருக்குது இல்லையா, ஒன்று வந்து குட்டுவன்,
இது தமிழுக்காக சண்டை போட்டவன், வட இந்தியா வரைக்கும் சண்டை போட்டு போனவனும் ஃபஸ்ட்டு சேரன் தான். அப்போ குட்டுவன் வழி, செங்குட்டுவன் அந்த குட்டுவன் வழி ஒன்று, இந்த பக்கம் வந்து புறையன் வழி, இவங்க வந்து கொங்கு நாட்டு சேரர்கள். ரெண்டு பேருமே வந்து தாயத்தார் தான், பங்காளிகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதனால் சேரர்களை பற்றி நிறைய பேச வேண்டியிருக்கு. என்னென்னா, சேரர்களை பற்றி இந்த பாண்டியர்களுக்கு, சோழர்களை பற்றி நம்ம நிறைய எடுக்கிறோம், பாண்டியர்களுக்கு பற்றியும் ஓரளவு தான் சொல்ல முடியுது. சேரர்களுக்கு பெரிய அளவுக்கு வரலாற்றில் குறிப்புகள் இல்லை. ஏன், காரணம் என்னவாக இருக்கும்? அதை நம்ம அதுக்கப்புறம் வர்றவங்க வந்து அதை சரியாக எடுத்து வச்சுக்க முடியாது. இப்போ நமக்கு இருக்கிற குறிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா, பதிற்றுப்பத்து தான் மெயினாக நம்ம வந்து இலக்கியத்திலேருந்து நம்ம எடுக்கிறோம். அந்த பதிற்றுப்பத்தில் பார்த்திங்கன்னா, மொத்தம் ஒரு ஒரு சேரர்களை பற்றி 10 பாட்டு. இதில் முதல் 10 கிடைக்கல, கடைசி 10 கிடைக்கல, இடையில உள்ள 8 தான். அதை முதல்ல 6 வந்து அந்த குட்டுவன் வழி சேரர்கள், வஞ்சி, கரூர் வஞ்சியை தலைநகராக கொண்டவங்க. நம்ம கரூருக்குல, தமிழ்நாட்டு கரூருக்குல, கேரளாவில் உள்ள கரூர், வஞ்சி கரூர், வஞ்சி கரூர், அதை வச்சு தான் அதே பேரில் இங்கே அவங்க கரூர்னு பேர் சொல்கிறாங்க. பிற்கால பின்னாடி உள்ள அந்த 4 இருக்கு இல்லையா, அது வந்து புறையன் வழி குடும்பத்தை பற்றி பாட்டின பாட்டு. அப்புறம் சிலப்பதிகாரம், சில அகநானூறு, புறநானூறு, நற்றினை, இந்த மாதிரி சில இடங்கள்லேருந்து அவங்கள பற்றி குறிப்புகள் எடுத்திருக்காங்க. அதனால் அது அடுத்த அளவுக்கு ஆராய்ச்சியாளர்களும் பார்த்திங்கன்னா, ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி தான் எழுதியிருக்காங்க. சேரர்கள் வரலாறு வந்து பெரிய அளவுக்கு சொல்ல முடியல. சிலருடைய வரலாறுகள் 1-2, இப்போ செங்குட்டுவன் மாதிரி உள்ள வரலாறுகள் அதெல்லாம் எடுத்திருக்காங்க. தகடூர் யாத்திரை அப்படிங்கிறது ஒன்று, அந்த மாதிரி சில வரலாறுகள் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் ஒரு இதை பற்றி பேசணும்னு பார்த்திங்கன்னா, இருக்கிற குறிப்புகள் கொஞ்சம் இருந்தால் கூட எல்லோரையும் மிரட்டுற அளவுக்கு குறிப்புகள் இருக்குது நமக்கு. அப்போ அந்த குட்டுவன் வழி, வஞ்சி கருவூரை தலைநகராக கொண்டு ஆரம்பித்த அந்த குட்டுவன், உதியன் சேரன், உதியன் சேரலாதன் வழி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வழி ஒன்று கொடுக்கணும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, கொங்கு நாட்டு கருவூரை தலைநகராக வச்சு ஆண்ட புறையன் வழி குடும்பத்தை தனியாக பார்க்கணும். இந்த குட்டுவன் வழி, இப்போ முதல்ல வந்தவங்க குட்டுவன் வழின்னு சொல்லாமா, முதல்ல அந்த குட்டுவன் வழியில் தான் அவங்க இதில் வந்தது. ஸோ அவங்களுடைய நிலையில், அவங்களுடைய வரலாறு எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய சமயம் எப்படி இருந்துச்சு? ஏன்னா நம்ம சிலப்பதிகாரத்தை பட்டா கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு சமணமோ இல்லை புத்தமோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் அதில் இருக்கும். இன்றைக்கி நம்ம புராணங்கள் மாதிரி இருக்கிறதோ, அதில் ஒரு மகாபாரதமோ ராமாயணமோ அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல், அதில் வந்து சமணம் அந்த மாதிரியான தழுவல்கள்லாம் அதில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் சேரர்கள் வந்து அவங்களுடைய காலகட்டத்தில் எந்த மதம் இருந்துச்சு, குறிப்பாக சொல்ல போனால் அவங்க இதில் மதம் அப்படிங்கிற ஒன்றே இல்லை அப்படிங்கிறது நிறையா வரலாற்று ஆய்வாளர்கள் எல்லாமே சொல்கிறாங்க. அவங்க இருந்தப்போ இருந்த அந்த பிரிவுகள்லாம் என்னென்ன, அவங்கள ஆட்சி முறையெல்லாம் எப்படி இருந்தது? இப்போ சமயத்தை பற்றி நம்ம கொஞ்சம் பின்னாடி பேசிக்கலாம், அது வந்து ஒரு மெயின் இல்லை இல்லையா. இந்த வழியை பற்றி முதல்ல பார்ப்போம். முதல்ல இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல் வந்து உதியன், உதியன் குடும்பம், உதியன் பெருஞ்சோற்று சேரலாதன், உதியன் சேரலாதன் அப்படிம்பாங்க. இந்த பெருஞ்சோற்று சேரலாதனுங்கிறதுல வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட் இது வரைக்கும் ஓடிட்டுருக்கு. அதாவது வந்து பெருஞ்சோறு படைத்தல் அப்படிங்கிறது தமிழ் இலக்கியத்தில் மன்னர்கள் வந்து படைக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அது. இப்போ நம்ம வந்து ஒரு போருக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லா வீரர்களையும் சந்திச்சு, இப்போ நம்ம பார்ட்டி கொடுக்குறோம்ல ஒரு, அது மாதிரி வந்து எல்லா வீரர்களையும் கூப்பிட்டு ஒரு விருந்து கொடுத்து அரசரே நேராக வந்து எல்லாரோடையும் பேசுவார். இதுக்கு பேர் வந்து பெருஞ்சோறு படைத்தல் அப்படின்னு பேர். இந்த பெருஞ்சோறு படைத்தவள் வந்து உதியன் பெருஞ்சோற்று சேரலாதன். ஆனால் பின்னாடி என்ன எழுதியிருக்காங்கன்னா, அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த மகாபாரத போரில் இவங்க வந்து ரெண்டு சேனைகளுக்கும் உணவு வழங்கினதுனால இவருக்கு உதியன் பெருஞ்சோற்று சேரலாதன் அப்படின்னு ஒரு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு இருக்கு, நம்பப்பட்டு வந்தது. அப்போ உண்மையிலே அவர் வந்து மகாபாரத போர் நடந்தப்போ பெருஞ்சோற்றுலாதன் இருந்தாரா? என்ன மகாபாரத போர் எப்போ நடந்ததுங்கிறது குறிப்பு நமக்கு தெரியாது. அது புராணமாக இல்லை வந்து வரலாறாங்கிறதே என்ன வரைக்கும் ஒரே குழப்பத்தில் தான் போயிட்டுருக்கு. அப்போ அது பார்த்திங்கன்னா, ரெண்டாவது வந்து இது அப்படியே நடந்திருந்தால் கூட, இது நம்ம கிடைக்கிற இந்த பதிற்றுப்பத்து எல்லாமே பார்த்திங்கன்னா கடைச்சங்க காலத்து வரலாறு தானே. இப்போ இடையில இடைச்சங்கம் ஒன்று இருக்குது, அதுக்கு முன்னாடி தலைச்சங்கம் ஒன்று இருக்குல்ல, அதுலேருந்து இதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மயிலை சீனி வெங்கடசாமி, வெள்ளை வாரணர், இந்த மாதிரி பிற்கால அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது தமிழக வரலாற்றை நல்லா டெப்த்தாக ஆராய்ச்சி பண்ணுவாங்க. பாண்டியர், பஞ்சபாண்டியர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அப்போ அது பஞ்ச பாண்டியர் அப்படிங்கிறது, அதாவது வந்து சில ஓலைச்சுவடிகள்லேருந்து நான் குறிப்பு எடுக்கணும், படி எடுத்தல் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ பஞ்ச பாண்டியருங்கிறத பஞ்ச பாண்டவர்னு எழுதிட்டாங்க, கௌரியருங்கிறத கௌரவர்னு எழுதிட்டாங்க, இதனால் வந்த குழப்பம். ஸோ அதனால் தமிழ் வரலாறு தான் வந்து மகாபாரதம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கருத்து. இல்லை இல்லை இல்லை, மகாபாரதத்துக்கும் எதுக்கும் தொடர்பு இல்லை. அப்படியே மகாபாரதத்துக்கு அவர் பெருஞ்சு ஒரு படைத்தார்னா, அதுக்கு அதுக்கப்புறத்த ஒரு சேரர்களுடைய குறிப்புகள்லாம் நமக்கு இல்லையே. ஒன்று, அப்படியே மகாபாரத போர் எங்கே நடந்தது, வட இந்தியாவில் நடந்தது. அவங்க அரிசி சோறு சாப்பிட்றவங்களா, கோதுமை சாப்பிட்றவங்க தானே, அந்த மாதிரி சில குளறுபடிகள்லாம் இருக்குது. அப்போ உதியன் பெருஞ்சோற்று சேரலாதன் அப்படிங்கிறது வந்து முதல் அவரை எடுக்கிறோம். அவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் வந்து அந்த ஒரு 4-5 நாடுகள், அப்போ பூழி நாடுன்னு ஒரு நாடு இருக்கும், கற்கா நாடு, குட்ட நாடு, குடநாடு, வேன்னாடு அப்படி எடுக்கிறாங்க இல்லையா, அந்த 5 நாடுகளை சேர்ந்தது தான் அந்த அரபிக்கடலோரம், மேற்கு கடல், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் இடைப்பட்ட பகுதி.
இதுதான் வந்து அந்த சேரநாடு. அந்த சேரநாட்டு பகுதி ஆண்டவங்க உதயன் சேரலாம். இதுலேருந்து தான் நமக்கு குறிப்புகள் கிடைக்குது. அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன குறிப்புகள் இருக்குது, இலக்கிய குறிப்புகள் தான் நமக்கு மெயினாக இதுலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதுலேருந்து எடுக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் தான் வந்து இந்த தொடக்கமாக இப்போதைக்கு நம்ம பேசுகிற சேரவர்களோட தொடக்கமாக எடுத்துக்கிறோம். இவர் வந்து நல்லினி அப்படிங்கிறவங்கள ஒரு வேநாடுன்னு சொல்கிறோம்ல, வேநாட்டு ஒரு அந்த வேலிரோட மகளை திருமணம் பண்ணிக்கிறாரு. இவருக்கு வந்து ரெண்டு மகன், ஒன்று வந்து இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், இன்னொன்று வந்து பல்யானை செல்கழு குட்டுவன் அப்படின்னு பேர். இமயவரம்பன் அந்த பேருக்கான அர்த்தம் என்ன அந்த இதில் இருக்கும்? என்ன சொல்கிறாங்கன்னா, இமயம் வரைக்கும் போர் தொடுத்து போகிறாங்க இல்லையா. இப்போது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், நம்ம அசோகரை பற்றி பேசும்போது கூட சில பேர் நீங்கள் பார்த்தீங்களான்லாம் கிண்டல் அடிக்கிறாங்க. எதுவுமே வரலாற்று குறிப்புகளை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது காரவேலன் கல்வெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் மன்னர்களுக்கு இடையே ஒரு 112 வருஷம் அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் உடைச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதனால தான் அந்த மன்னர்கள் வந்து அந்த ஒற்றுமையாக இருந்தப்போ அங்கே வர முடியல அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்தது. அப்போ இந்த மன்னர்கள் எல்லாமே அந்த காலகட்டம் தானே, கிட்டத்தட்ட மௌரிய பேரரசு எல்லாம் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த இதெல்லாமே சங்கத்துக்கும் கடைச்சங்க காலத்தை ஒட்டி தானே வருது. அப்போ இதில் வரும்போது என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து அவர் அதாவது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் வென்று பேரரசு வலுப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அப்படி பேரரசு வலுப்படுத்தும் போது அவர் முதல்ல வருவார். இவர் வந்து கரிகால சோழன் காலத்தில் வாழ்ந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்தேசமாக தான் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, கரிகால சோழனுக்கும் அவருக்கும் இந்த வெண்ணிங்கிற நடந்த போரில் அவர் வந்து முதுகுப்பட்டு இப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த சேரந்தானாங்கிறது அந்த குழப்பமும் அவங்களும் கொண்டு வராங்க. அதனால் சேரர்களை பற்றி மிக தெளிவாக குறிப்புகள் எடுக்க முடியல. இவருக்கு ரெண்டு மகன் இருக்காங்க இல்லையா, இந்த குறிப்புகள் தெளிவாக இருக்குது. ஒருத்தர் தான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதான். இப்போ நீங்கள் ஏன் இமயவரம்பன் அப்படின்னு கேட்டிங்க இல்லையா, இமயம் வரைக்கும் இங்கேருந்து போய் படையெடுத்துகிட்டு போய் அங்கே வந்து முதன் முதல்ல இமயம் வரைக்கும் படையெடுத்து போய் முதன் முதல்ல வில் கொடியை பதித்தவங்க சேரர்கள் தான். சார், இப்போ அவங்க வந்து இமயமலை வரைக்கும் போயிருக்காங்க, ஏன்னா இப்போ சேர சோழ பாண்டியர்கள் அவங்களுக்குள்ளார சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற வேறு, ஏன்னா இங்கே இருக்கவங்களுடைய நிலங்கள் அந்த போர் யுக்திகள் எல்லாமே தெரியும். ஒரு வடநாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே போர் முறைகள் அப்படிங்கிறதே வேறு. ஏன்னா நம்முடைய தமிழர்களுடைய போர் முறைகள் அப்படிங்கிறது சில விதிமுறைகள் இருக்கும், இந்த நாட்டை தாண்டி குறிப்பிட்ட வரையறை அப்படிங்கிறது வச்சுருப்பாங்க. வடநாடுகளுக்கு போகிறப்போ அவங்களோட திட்டத்தை ஒரு முரட்டுத்தனமான ஒரு இது அணுகுமுறை இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் எப்படி அவங்க தாண்டி போகிறாங்க, அந்த படைபலம்லாம் அப்போ எப்படி வச்சு? முரட்டுத்தனம் அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது. வீரத்தில் அது ஒரு வகை தான், அது முரட்டுத்தனம்னு கிடையாது. அதில் கொஞ்சம் ஒழுக்கம் சேர்ந்ததுன்னா வீரம், முரட்டுத்தனத்தில் ஒழுக்கம் இருந்தால் வீரம். எப்படியாவது வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னா, அப்போ வந்து அப்போ ஒரு பேரரசு இருக்குன்னா பேரரசு எகேன்ஸ்டாகவும் சிலர் இருப்பாங்கல்ல. இப்போ நம்ம அணிசேரா நாடுகள்னு எடுக்கிறோம், இந்த நாட்டோட ஆதரவு அந்த நாட்டோட அப்படி எடுக்கிறோம் இல்லையா, அதுபோல் நமக்கு தமிழ் மன்னர்களுக்கு ஆதரவாக அந்த ஒரு பக்கம் இருப்பாங்க. அப்போ இவங்களுடைய யாராவது நாடுகள் இருக்கும், நட்பு நாடுகள் இருக்கும், அப்போ யாராவது எதுக்கும் போது அவங்கள வின் பண்ணுவாங்க. அதனால் போய் இமயமலையில் வந்து இப்போ அந்த வில் கொடியை பறித்ததுனால இமயவரம்பன் வந்திருக்கு. வானவரம்பன் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது. வானவரம்பன் அப்படின்னா இமயமலையில் மேலே திபெத் நாடு இருக்கு இல்லையா, மேல் பகுதியில் அதுக்கு வானவர் நாடுன்னு பேர். அந்த நாட்டை வென்றதுனால வானவரம்பன் அப்படிங்கிற பேர் உண்டு. ஏதோ இந்த டைட்டிலுக்கே சில கான்ட்ரவர்சியெல்லாம் நிறைய உண்டு. ஏன் வந்து வேறு யாருமே இமயம் வரைக்கும் படையெடுத்துகிட்டு போகலையா? இமய வரம்புன்னா மலைநாடு தானே கேரளா, இப்போ இப்போது நம்ம சேரநாடு. அப்போ மலை வந்து வான ஒற்ற அளவுக்கு இருக்குன்னா மற்ற நாடுகளில் மலை இல்லையா, எப்படியெல்லாம் கேள்வி வருது இல்லையா. இருந்தாலும் சேரர்களுக்குரிய சிறப்பு இது வந்து அவங்களுக்கு வந்து இதை வச்சு தான் அவங்களுக்கு அந்த பெயர் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ உதயன் சேரலாதனுக்கு இப்போ நம்ம ரெண்டு பேர் இருந்தாங்கன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம இமயவரம்னு சொன்னோம். அப்போ இமயத்தை நோக்கி இவர் தான் படையெடுத்துகிட்டு போகிறாரு, இமயத்தெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்துடுறாரு. இங்கே வேல்பகிரடக்கைங்கிற ஒரு போர் நடக்குது இல்லையா, போர் நடக்கும்போது ரெண்டு பேரும் கடுமையாக மோதுகிறாங்க. கடுமையாக மோதும்போது ரெண்டு பேருமே அதில் இறந்து போயிடுறாங்க அந்த போரில். ஸோ அதனால் இவங்களோட சாப்டர் அதோடு முடிஞ்சிடுது. அதன் பிறகு தான் வந்து அவருடைய தம்பி இருக்கார் இல்லையா, பல்யானை செல்கழு குட்டுவன், அவர் வர்றாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இந்த பக்கம் அவர் இப்போ சேரர்கள் பார்த்திங்கன்னா யார் மூத்தவங்களோ அவங்க வந்து வஞ்சியிலேருந்து ஆட்சி செய்வாங்க, மற்றவங்க வந்து அடுத்தடுத்த பகுதியில் ஒரு தலைநகராக வச்சு அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்டையராக வந்து கட்டுப்படுத்துறது வந்து அரசர் கட்டுப்படுத்திகிட்டு இருப்பார். இப்போ பல்யானை செல்கழு குட்டுவன் அப்படிங்கிறது தெரியுது இல்லை, இப்போ யானைப்படை வலிமையாக வச்சுருந்தார் அப்படின்னு தெரியுது இல்லையா. ஆமாம், பல்யானை பல்யானை செல்கழு குட்டுவன். ஓகே, அப்போ இவர் ரொம்ப வலிமையான வீரர். இவர் சோழனெல்லாம் ஜெயிச்சிருக்காரு, சோழர்களை ஜெயிச்சிருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா உம்பர்காடு அப்படின்னு பேர், உம்பர்னா மலை, இது யானை, யானை காடு. இப்போ நம்ம ஆனைமலைன்னு சொல்கிறோம் இல்லையா கொங்கு நாட்டில், அப்போ அங்கே வந்து உம்பர்காட்டில் வந்து முதியர் அப்படிங்கிற ஒரு இனம் வந்து ரொம்ப பெரும்பான்மையான இனம். அவங்களுக்கும் பாண்டியர்களுக்கும் ஒத்து வராது, அடிக்கடி சண்டை வரும். ஸோ அவங்களுக்காக இவர் போய் சண்டை எடுத்துகிட்டு அந்த உம்பர்காட்டை வந்து வென்றுறாரு. அப்போ எவ்வளோ பெரிய யானைப்படையை வச்சுருந்தால் அவர் ஜெயிக்க முடியும். அப்போ அதை ஜெயிச்சிடுறாரு. ஜெயித்த பிறகு அகப்பா கோட்டைன்னு ஒரு ஏரியா இருக்குது, அந்த போரையும் ஜெயிச்சிடுறாரு. இப்போ இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப இப்போ உதயன் சேரலோட இன்னொரு வழி இருக்காங்கள்ல, பங்காளி வழி, அவங்க தான் அந்துவன் சேரல் அப்படிங்கிறது. அது புறையன் குடும்பம்,
அவங்க ஏற்கனவே இந்த பக்கம் குங்கு நாட்டில், குங்கு நாட்டுக்கு தனி மன்னர் கிடையாது, சிறு சிறு அரசர்கள் தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ குங்கு நாடு வந்து வேட்டைக்காடு, மூவேந்தர்களோட வேட்டைக்காடு. அந்த நவரத்ன மணிகள்லாம் அங்கே நிறைய கிடைக்குங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சேரர்கள் வந்து பகுதியை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயிச்சு என்ன பண்ணுவாங்க, கரூர் அவங்க ஒரு தலைநகர், அங்கே இருக்கணும் வஞ்சி கருவூர் இருக்கு இல்லையா, இந்த கொங்கு கருவூர் ஒன்று உருவாக்கி அவர் வந்து அந்துவஞ்சேரல் வந்து அந்த கண்ட்ரோல் பண்ணிவிடுவார். அப்போ இவர் என்ன பண்ணார், ஏற்கனவே உம்பர்காடு அகப்பா கோட்டையெல்லாம் வென்றிருக்கார்ல, இதையும் அதையும் சேர்த்து அந்த கொங்கு நாட்டுக்கு அவங்களுடைய அந்த வழிக்கு கொடுத்துருவார். அதுக்கப்புறம் இப்போ இந்த முடிஞ்சது இல்லையா, இப்போ இந்த மாதிரி தான் அந்த அவங்க வந்து தொடர்ந்து வந்து அவங்களுடைய இது வந்து அப்படியே லைனாக போயிட்டு இருந்தது. அவருக்கு அப்புறம் தான் வந்து அவருடைய மகன் வர்றார், அதாவது இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனுக்கு வந்து ரெண்டு மனைவி, ஒருத்தவங்க வந்து ஆவியர்குடின்னு சொல்கிறோம்ல பொதினிமலை, அதில் சேர்ந்த பதுமன் தேவி அந்த மன்னருடைய மகள், அவங்க வந்து ஒரு மனைவி. இன்னொன்று வந்து சோழ நாட்டு சோழனுடைய மகள் நற்சோனை அப்படின்னு பேர். சோழர்கள்ட்டையும் அவங்க வந்து திருமண உறவுதெல்லாம் இப்போ, ஆமாம் அவங்க மூணு பேருக்குள்ளே உண்டு, இந்த மற்ற மொழி மன்னர்களுக்கும் உண்டு, அது வந்து இப்படியெல்லாம் கிடையாது, அது உறவு எப்போதுமே இருக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு பிறந்தவங்க வந்து பதுமன் மகளுக்கு, இப்போ பதுமன் தேவிக்கு பிறந்தது வந்து ரெண்டு ஆம்பளைங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா கலங்காய் கண்ணின் ஆறுமுடி செரல்னு ஒருத்தர், ஆடுகோட்பாட்டு செரலாதன்னு ஒருத்தர், பேரே வித்தியாசமாக இருக்கும் சொல்லல் காரண பேர் ரெண்டுமே. அப்புறம் நற்சோனைக்கு பிறந்தவங்களை வந்து ஒருத்தர் வந்து சேரன் செங்குட்டுவன், ரெண்டாவது வந்து இளங்கோவடிகள். இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க சித்தப்பாரசு பல்யாணி செல்கிழி குட்டுவன் பிறகு அவர் ஒதுங்கிடுவார், கடைசி காலத்தில் ஒரு துறவு போகிறதுனால சேரன் செங்குட்டுவன் திரும்ப வருவார். ஓகே, இந்த சேரன் செங்குட்டுவனோட ஆட்சி முறை தான் வந்து இன்றைக்குமே வரலாறு சேரர்கள் அப்படின்னு சொல்கிறப்போ சேரன் செங்குட்டுவை தான் வந்து சொல்கிறாங்க. சேரன் செங்குட்டுவனுடைய ஆட்சி காலத்தில் என்ன மாதிரியான அவங்கள ஆட்சி முறை, அவருடைய நடவடிக்கைகள்லாம் எந்த மாதிரி இருந்துச்சு? ஏன்னா நம்ம சோழர்கள் நம்ம எடுத்து ராஜராஜ சோழனை சொல்லுவாங்க, நம்ம பாண்டியர்களை பற்றி பேசுகிறப்போ நம்ம பார்த்தோம். ஸோ அதேமாதிரி சேரர்களை பற்றி பேசுகிறப்போ நம்ம வரலாறுகளில் அதிகம் முதல்ல வர்றது யாருன்னா இந்த சேரன் செங்குட்டுவன் அப்படிங்கிறதான் வந்து சொல்லுவாங்க. அவருடைய காலத்தில் நடந்த அந்த பொற்கால ஆட்சி, அவருடைய ஆட்சி முறை எப்படியெல்லாம் இருந்துச்சு? தோல்வி காணாத தமிழ் மன்னர்கள் இருக்காங்கள்ல, அதில் ஒரு மன்னர் வந்து சேரன் செங்குட்டுவன். சிவந்த மேன் இருக்கிறதுனால செங்குட்டுவன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. வேறு ராஜராஜ சோழன் தோல்வி காணாத மன்னர், ராஜேந்திர சோழன் தோல்வி காணாத மன்னர், கடைசியாக நம்ம பார்த்தோம் இல்லையா சடையவர்மன் சுந்தரபாண்டியன், இவங்கெல்லாம் தோல்வி காணாத மன்னர்களில். அது மாதிரி பல்லவ மன்னர்களில் வந்து மாமல்லன் தோல்வி காணாத மன்னர், சேரனில் வந்து சேரன் செங்குட்டுவன் தோல்வி காணாத மன்னர், இன்னும் சில பேர் இருக்காங்க. பட் சேரன் செங்குட்டுவன் அளவுக்கு மிகப்பெரிய வலிமையை சொல்ல முடியாது. சேரன் செங்குட்டுவன் வந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அவர் தான் அதிக வருஷம், கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே ஆட்சியில் இருக்கார். சின்ன வயசுலேருந்தே சண்டை தான். இப்போ மன்னர்கள் வந்து இப்போ வந்து இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் வந்து மன்னராக இருக்கிறப்பவே கடம்பர்கள் அப்படின்னு ஒருத்தவங்க வருவாங்க. கடம்பர்கள் இன்னைக்கு கூபகத்தீவுன்னு சொல்கிறோம், இன்றைக்கி கோவான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் ஒரு குறிப்பிட்ட தீவுகள். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா துளுநாடுன்னு சொல்லுவோம், அந்த துளுநாட்டுக்கும் இவங்களுக்கும் எப்போதுமே ஆகாது, அது நன்னன் வழி, அதுவும் தமிழ் தான். அதாவது வந்து அங்கே துளுநாடு நன்னன், இங்கே வந்து சேரர், இந்த பக்கம் அதியமான், இந்த பக்கம் வல்வில் ஓரி, எல்லாமே பார்த்திங்கன்னா சேரர்களோட கிளைக்குடியாக தான் வரும். அவங்களோட கிளைக்குடி தான், நேரடி சேர மன்னர்களுக்கும் வந்தால் கூட அவங்களோட கிளைக்குடியினர் தான் இவங்க எல்லாருமே. பட் அவங்களுக்குள்ளேயே அடிக்கடி சண்டை வந்துட்டுருக்கோம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எவனது வணிகம் தானே, நம்ம ஏற்கனவே பழைய எபிசோடில் நிறையா சொல்லியிருக்கோம், வணிகத்தை ஒட்டி தான் நிறைய போர்கள் உருவாகுது. யவனர்கள் அங்கேருந்து வந்து கேரளாவில் விளையக்கூடிய அந்த மிளகு இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப வந்து தேவை அதிகம், அது மருத்துவ குணம் அது இது எல்லாமே இருக்குல்ல. இன்றைக்கும் மலைப்பகுதிகளில் மிளகு விளையுதில்ல. அவங்க வந்து யவனர் நாடுகள், அதாவது கிரேக்க நாடுக்கு பக்கத்தில் அயோனியாங்கிற பேர் தான் யவனம்னு நம்ம தமிழில் வந்துருச்சு. இப்போ அந்த நாடு கிடையாது, மற்ற நாடுகளோட இணைஞ்சிருச்சு. அப்போ அந்த யவனர்கள் இங்கே வரும்போது யவன கப்பல் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, அந்த மேற்கு கடற்கரை வழியாக தானே வரும். வரும்போது என்ன பண்ணுவாங்க, வணிகத்தை கையை வச்சோம்னா ஒரு நாடு அஃபெக்ட் ஆயிரும் இல்லையா. அப்போ அந்த துளுவ நாட்டை ஆட்சி செய்திருக்கக்கூடிய அந்த நன்னனுக்கும் இவங்களுக்கும் பல கட்டம் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இவங்களை என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, கடம்பர்கள் இருக்காங்க அந்த பக்கம், கடம்ப மரத்தை கடவுளாக கும்பிட்டதுனால அவங்க வந்து கடம்பர்கள் அப்படிங்கிற பேர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து இந்த கடல் கொள்ளையெல்லாம் ரொம்ப கெட்டிக்காரவங்க, கடலில் சண்டை போடுறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த கடம்பர்களை வச்சு யவன கப்பல்கள்லாம் கொள்ளையடிச்சிருவாங்க. அப்போ அதுக்கப்புறம் இங்கேருந்து வணிக கப்பல்கள்லாம் வரும்போது பயப்படுவாங்கல்ல, அப்போ அந்த கடம்பர்களை என்ன பண்ணுறது, நன்னனை என்ன பண்ணுறதுன்னு ஒரு பிரச்சனை வரும்போது தான் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தங்க கடல் வழியாக போய் சண்டை போடணும், ஒருத்தங்க தரை வழியாக போகணும், இன்னொருத்தங்க அந்த பகுதியாக வரணும்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேருமே, அந்த நாலு அண்ணன் தம்பிகள் இருக்காங்கல்ல, அதில் வந்து இளங்கோவடிகள் மட்டும்தானே துறவியாகிறாரு, மற்ற மூணு பேருமே ஆளுக்கு ஒரு பார்ட்டு போவாங்க. அப்போ முதன் முதல்ல கடல் துருத்திங்கிற ஒரு இடத்துல போய் கடல் நடுக்கடலில் நின்று சண்டை போட்டு முதன் முதல்ல கடல் போர் நடத்தி வெற்றி கொண்டவன் சேரன் செங்குட்டு வந்தான். நம்ம இன்னைக்கு வந்து கடல் போர் அப்படின்னு சொன்னால யாரை சொல்லுவாங்கன்னா, ராஜேந்திர சோழனை தான் வந்து, அது ரொம்ப பின்னாடி இது நம்ம சொல்கிறது வந்து முற்காலம். ஓகே, நம்ம அந்த கரிகாலன் அந்த கோச்சங்கனாலாம் சொல்கிறோம்ல,
கடைச்சங்க காலத்தில் நம்ம சொல்கிறோம். அது அதனால் ராஜேந்திர சோழனுக்கு முன்னாடியே ஒரு முன்னோடியாக கடற்படையில் இருந்தவர் வந்து நம்ம இல்லை கடல் போர் நான் சொல்கிறது. ஓகே, கடல் படையில் வந்து கரிகாலனோடலாம் முன்னோடி இருந்தாங்க. நலீர் முன்னீர் நாவாய் ஓட்டி வழி திசை வழி தொழிலாண்ட உறவோன் மருகனுக்கு, அதாவது கரிகால சோழனுடைய முன்னோர்களே நாவாயெல்லாம் வச்சு படையெடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு இருந்தது. அதாவது கடலில் நடக்கிற சண்டை இப்போ நடக்குதுல்ல, நேவின்னு சொல்கிறோம், கடல்லேருந்து போய் வீரர்களை இறங்கி அங்கே போய் சண்டை போகிறதில்ல, கடல்லையே நடுக்கடல்லையே சண்டை. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அது அவரை பற்றி இந்த ஒரு புலவர் பாடும்போது, தானை மன்னர் யார் உளரோ நின் முன்னும் இல்லை அப்படின்னு பாடுறாரு. இப்போ இதுக்கு முன்னாடி அவனுக்கு யாருமே கடலில் சண்டை போட்டவங்க கிடையாது, நீ தான் முதல் ஆள், அதனால் அவனுக்கு கடல் பிறக்கோட்டி செங்குட்டோன்னே பேர். அப்போ சின்ன வயசுலேயே அந்த போர் சந்திக்கிறார்ல, மன்னர் அவங்க அப்பா தான், பட் போர் அந்த போர் தலைமையேற்று போகிறவங்க இவங்க தான். அதுக்கப்புறம் போய் அந்த கப்பல் கிப்பல் அந்த கொள்ள கூட்டத்தெல்லாம் அடித்து அவனுங்கெல்லாம் கொன்னுட்டு உள்ளார போய் கடம்ப மரத்தெல்லாம் வெட்டி காலி பண்ணிவிட்டு அதுலேருந்து வெற்றி முரசை கொண்டாந்து ஊரில் எடுப்பாங்க. அப்போ சின்ன வயசுலேருந்து அவர் போருக்கு ஈடுபட்டுறாரு. இது ஒரு போர்னால், அவங்க தந்தை இறந்த பிறகு அந்த நம்ம இப்போ சாம்பலை கொண்டு போய் கரைக்கிறோம்ல கங்கை, அந்த மாதிரி புண்ணிய நதிகளில் கலைக்கும் போது இவங்க தாயோடு போய் அங்கே கலைக்கும் கரைக்க போகும்போது அந்த கங்கை ஓரத்தில் உள்ள அந்த வங்காளம் இல்லையா, அந்த மன்னர்கள்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு உள்ளே விடமாட்டுறாங்க. என்னை ஜெயிச்சுட்டு வேணா போய் நீ வந்து உங்களோட தந்தையோட அஸ்தியை வேணால் கரைச்சிக்கோ அப்படிங்கிறாங்க. அப்புறம் தான் என்ன பண்ணுறாரு, அதை அப்படியே வச்சுக்கிட்டு இவர் கொண்டு இருக்கிற படைகளோடு எல்லாரையும் அடித்து ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் அஸ்தியை கொண்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வர்றார். அப்போ இவர் எவ்வளோ பெரிய மாவீரனாக இருக்க முடியும் வண்டு. அதுக்கப்புறம் அதோட விடலை, திரும்ப இங்கே வராரு. இங்கே வந்து கொடுகூர்னு ஒரு ஊர், கர்நாடகா பக்கத்தில் மைசூர் பக்கத்தில் அந்த கொடுகூருங்கிற ஊர். சோழன் பாண்டியன் ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டைக்கு வராங்க. ஓ, செங்குட்டுவன் மீது? ஆமாம். ஓகே, அவங்கக்குள்ள சண்டை ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும், அதை அடித்து எல்லோரும் துவம்சம் பண்ணி காலி பண்ணிடுறாரு. மூணாச்சா இது ஒரு பக்கம் அப்படியே நடந்துட்டு வரும். இவருக்கு நெருக்கமான நண்பர்கள் இருப்பாங்கள்ல, குறுநில மன்னர்கள். அதில் வந்து அருகைன்னு ஒரு மன்னன், குறுநில மன்னன். இது எப்படின்னா, மோகூர் பழையன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மதுரை மேலூர் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் அவங்க ஒரு குறுநில மன்னன், பாண்டிய நாட்டோட தளபதி. அவனுக்கும் அவனுக்கும் ஏதோ தகராறு வருது. தகராறு வந்தோன்னே என்ன பண்ணுறான் அந்த மோகூர் பழையன், என்ன பண்ணுறான், இவனை ஜெயிச்சு இவனை பிடிச்சி சிறை பிடிச்சிடறான். அப்போ நண்பன் மாட்டிங்கும் போது விட முடியுமா, உடனே இவன் என்ன பண்ணுறான், இப்போ சொல்லி பார்க்குறான் கேட்கல போல் இருக்கு. நேராக படையெடுத்துகிட்டு போய் அவனை அடித்து காலி பண்ணிவிட்டு அவனோட காவல் மரம் வேப்ப மரத்தையும் அடித்து காலி பண்ணிவிட்டு அருகே மீட்டு கொண்டு வரான். ஒன்று இப்படியே அவனோட வாழ்க்கை முழுக்கலும் பெரிய போராட்டம் தான். போர்க்களம்னா அவன் வந்து அவ்வளோ சந்தோஷப்படுவானான். அவனை பற்றி பேசும்போது அழகன் நல்ல வாட்டசாட்டமான உருவம் போல் இருக்குது. அந்த பாடல்கள்லாம் இப்படி தான் குறிச்சிருக்காங்க. சிவந்த மேனிங்கனால செங்குட்டோன் அப்படின்னு பேர். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவனோட வாழ்க்கை முழுக்கலுமே போர் தான். கடைசியாக என்ன பண்ணுறாரு, இவருடைய சோழர்கள் தானே இவங்களுடைய அம்மா சோழர் வழி தானே, அவங்க வந்து அங்கே ஒருத்தர் இறந்துடுறாரு. சோழ மன்னர் இறந்த பிறகு அடுத்தது யார் அரியணையை கைப்பற்றுறதுன்னு ஒரு பெரிய பிரச்சனை வருது சோழ நாட்டில். சோழ நாட்டில் அப்போ 9 இளவரசர்கள் போட்டி போடுறாங்க, 10 இளவரசர்கள். இவருடைய மைத்துனரும் மாமனும் ஒருத்தர் ராச சுயம் வேட்டை பெருநருக்கு இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா, இங்கேருந்து போய் எல்லாரையும் அவங்களோடலாம் சண்டை போட்டு நேரி வாயில், அதாவது உறையூர் பக்கத்தில் அந்த எல்லாம் சண்டை போட்டு அவங்கெல்லாம் தோக்கடிச்சுட்டு இவருடைய உறவினரை கூப்பிட்டு தாய் மாமனும் அந்த மச்சனனும் கூப்பிட்டு அவனுக்கு முடி சுட்டிட்டு அங்கேருந்து நேரடியாக வர்றாரு. வந்த பிறகு அரண்மனையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பரணர்னு ஒரு புலவர் இருக்கார் இல்லையா, அவர் தான் இவரை பற்றி பாடியிருக்கார். பரணர் மேலே ரொம்ப மரியாதை. அவருக்கு என்ன பண்ணுறாரு, என்னோடய பையனை தயார்படுத்துறது உன்னோட வேலைன்னு சொல்லிட்டு தன்னோட பையனே அவன்கிட்ட ஒப்படைச்சிடுறாரு. ஆமாம், அதாவது செங்குட்டுவனுடைய பையனை பரணர்கிட்ட ஒப்படைக்கிறார். அவன் வந்து திரும்ப அவனோட ஆட்சி நல்லாயிருக்கும். அப்போ அது அங்கே ஜெயிச்சு முடிச்சிடுறார்ல. ஜெயிச்சு முடித்த பிறகு வேனில், இளவேனில்னா அந்த வெயில் காலத்தில் வந்து அந்த ஆற்றங்கரையில் வந்து கொடுங்கோளூர் அந்த பக்கத்தில் அந்த ஆற்றங்கரையில் வந்து தங்கும்போது தான் மேலே இருந்த அந்த வேடர்கள் இருக்காங்கள்ல, இந்த மலைவாழ் மக்கள் இறங்கி வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு பெண் ஒருத்தி வந்தா கண்ணீரோட உட்காந்தா இறந்துட்டா தெய்வம் ஆயிட்டா வந்து இதில் தூக்கிட்டு போனாங்க, விமானத்தில் தூக்கிட்டு போனாங்க. அது காப்பியத்தில் அப்படி தானே வரும், கண்ணகி கதையை சொன்னோன்னா கண் கலங்குறாரு. அப்படியா அப்படின்னா சேரன் செங்குட்டோட மனைவி சொல்கிறாங்க, அப்போது அப்பேற்பட்ட பத்தினி தெய்வத்துக்கு நம்ம ஊர் ஒரு கோயில் எடுத்தா என்ன அப்படின்னு கேட்கும்போது சரி அப்படின்னு சொல்லும்போது தான் அப்போ வந்து அவனுடைய அந்த உளவுத்துறை இருக்கும்ல, உளவுத்துறையில் வந்து ஒருத்தன் சொல்லுவான், வட இந்தியாவில் வந்து சுயம்பரம் நடந்தது, அப்போ அங்கே உள்ள மன்னர்கள் எல்லாம் இமயமலை அடிவாரத்தில் உள்ள அந்த மன்னர்கள்லாம் கலந்துக்கிட்டு எப்படி வந்து அந்த காலத்தில் வந்து தமிழர்கள் அங்கேருந்து எப்படி இங்கே வந்து சண்டை எடுத்து போயிருப்பாங்க, நீங்கள் வந்து சரியான வீரனாக இல்லை, எங்களை மாதிரி வீரன் இருந்தான்னா வந்துட முடியுமா, அதுதான் கனகன் விஜயன் அப்படிங்கிறது. அந்த தகவல் வந்து இவருக்கு எட்டுது. உடனே என்ன பண்ணுறாரு, கோவத்தில் கண்ணகிக்கு கோயில் கட்டுற முடிவில் தான் இருக்காரு, அந்த பிளான் இல்லை, அதுக்கப்புறம் தான் வருது. அப்போ என்ன கேட்குறாங்க, படையெடுத்து போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டார். நீங்கள் படையெடுத்துட்டு போனீங்கன்னா நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும்ல ஏற்கனவே, இல்லை அங்கே நடக்கிறத நீங்கள் வந்து சொல்கிறீங்கள்ல
அப்போ இங்கே இருக்கிற ஒற்றர்கள் வஞ்சி மாநகரத்தில் இருக்கிற ஒற்றர்கள் அதை போய் சொல்லிவிடுவாங்க, அதனால் நம்ம படையெடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு இதை இப்படியே விட்டோம்னா இது எனக்கு மட்டும் அவமானம் இல்லை, என்னுடைய சக மன்னர்கள் நம்மளோட தமிழ் மன்னர்கள் அத்தனை பேருக்கும் அவமானம் தானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அங்கேருந்து படையெடுத்துகிட்டு போகிறாரு. படையெடுத்துகிட்டு போய் கதை சொல்கிற 18 நாழிகையில் முடிஞ்சிடுதான், ஒரு நாழிகைக்கு 24 நிமிஷம்னா கணக்கு போட்டுக்கோங்க. படையெடுத்துகிட்டு போய் 8 மாதங்கள் 4-5 மாதங்கள் ஆயிருக்கும், போய் அங்கே போய் சண்டை போட்டு அந்த போர் மட்டும் 18 நாழிகையில் முடிஞ்சிடுது, அந்த பட இந்தியர்களோடு நடத்தின போர். உன்னை இப்படியே விட்டால் சரி வராருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கல் எடுத்து ரெண்டு பேரையும் தூக்க வச்சு அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே கண்ணகிக்கு வந்து கோயில் எடுக்கிறாரு. கண்ணகிக்கு வந்த கோயில் எடுத்து அந்த சிலை எடுக்கும்போது இலங்கையில் கயவாகு அப்படிங்கிற ஒரு மன்னர் இருக்கார், அவர் வந்து இந்த விழாவில் கலந்துக்கிறார். இலங்கையிலேருந்து வந்து அதுக்கப்புறம் அவங்களும் அங்கே போய் கண்ணகிக்கு கோயில் எடுக்கிறாங்க. இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து கண்ணகிக்கு கோயில் எடுக்கிறாங்க. இப்போ நம்ம திருச்செங்கோடு மலை சொல்கிறோம் இல்லையா, அர்த்தநாரீஸ்வரர் கோயில், அங்கேயே ஒரு கண்ணகி கோயில் இருந்து தான் வரலாற்று குறிப்புகளில் இருக்குது. அப்போ அவரோட வாழ்க்கை முழுக்கலுமே வந்து பெரிய போர் தான், எதுலேயுமே தோல்வி காணாத மிகப்பெரிய மகாவீரன். அதனால் வந்து சேரர்களுடைய வரலாற்றில் செங்குட்டுவன் வந்து நம்பர் 1. கண்டிப்பாக இந்த ஷோ மூலமாக இன்னும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம வந்து சோழர்களை பேசினப்போ பாண்டியர்களை பற்றி பேசுகிறோம், சோழர்களை பற்றி பேசுகிறோம், ஆனால் அந்த சேரர்கள் பேசுகிறப்ப நமக்கு தெரியுது செங்குட்டுவன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த மட்டும், இளங்கோவடிகள் அப்படிங்கிற ரெண்டு விஷயந்தான் இருக்கும். அண்ட் இன்றைக்கி இந்த ஷோ மூலமாக பார்த்தா சேரர்கள்லாம் யார், ஃபஸ்ட்டு அவங்க இதில் எப்படி வந்தாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய தகவலை வழங்கியமைக்கு, நேரத்தை ஒதுக்கி கொடுத்து வழங்கியமைக்கு நன்றி சார். அது மட்டும் இல்லை, நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சிட்டேன்னா, எப்படின்னா சேரர்கள் வரலாறு இன்னும் யாருமே முழுமையாக எடுக்கலை. ஜஸ்ட் இது மூலமாக இப்போ நமக்கு இப்போ நானே வந்து எனக்கு நான் பல நூல்களில் தேடி தெரிஞ்சவர்கள்லாம் கேட்டு தான் எடுத்திருக்கேன், அவங்களாம் முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து இளைஞர்கள் இதை நிறையா தேடி இன்னும் நிறையா வெளியில் கொண்டு வந்தாங்கன்னா உண்மையிலே அந்த சுவடுகள் நிகழ்ச்சி அது ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். மிக்க நன்றி. நன்றி.